ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 11 மகாநதி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாத்துக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பரான எபிசோடு. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி யமுனா விஜய் மூணு பேருமா வந்து அங்கே கோயிலில் வந்து வெயிட் பண்ணுறாங்களே நிவினுக்காண்டி. அப்போ உடனே யமுனா என்ன கேட்குறாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு தெரியாமல் இந்த மாதிரி கல்யாணம் ஒன்று வந்திருக்குமே, தப்பு இல்லையா அப்படின்னோடனே. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீ நினச்சினா வாடி, நம்ம வீட்டுக்கு கூட போயிடுவோம், அம்மாக்கிட்ட எப்படின்னாச்சும் பேசி நான் சம்மதம் வாங்கிடுறேன், வா போகலாம் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து யமுனா வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய் அங்கே நின்று பார்த்துட்டே நிற்கிறாரு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, காவேரி சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. ஆனால் காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் இந்த கல்யாணத்தை எப்படின்னாச்சும் நிப்பாட்டணும், அதுதானே உங்கள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா மாற்றி மாற்றி மைண்ட் வைஸில் நினச்சிக்கிறாங்க. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படின்னாச்சும் கல்யாணத்தை பண்ணிடுங்க அப்படின்னு நினைக்கிறாரு. காவேரி இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைக்கா நான் அம்மா காலில் கூட விழுந்து சம்மதிக்க வச்சிடறேன், எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு. இப்போ தான் விஜய், அப்போ இந்த கோயிலில் இருக்கிற தெய்வமே சீக்கிரம் அவனை வர சொல்லி கல்யாணத்தை நடத்துவியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் என்ன கேட்குறாருன்னா, என்ன காவேரி என்ன பண்ண போகிறனோடனே கல்யாணம் தான் அப்படின்னோடனே, அதான் ஏற்கனவே பண்ணிட்டோமேனோடனே காவேரி முறைக்கிறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் அவள் சிரிக்கணும்ல, அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ காவேரி வந்து இங்கேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிவின்னு கால் பண்ண போகிறாங்க. அப்போ விஜய்க்கு ஒரு கால் வருது. விஜய் சும்மா இல்லாமல் அங்கே உட்காந்து கேம் விளாடுறாரு. டே அப்படிதான் அப்படிதான் போல் போடு அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாரு. காவேரி திரும்பி முறைக்கிறாங்க, என்ன கோயிலில் கேம் விளாடக்கூடாது, வேணா நம்மளை இப்படி முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு விஜய் ஃபுல்லாக அங்கே உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருதுன்னு போய் பேச போகிறாரு. பேசும்போது, இல்லைப்பா நான் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டேன், அவன் இங்கே தான் இருக்கிறா, காவேரி இங்கே தான் இருக்கிறா, நீ வர வேண்டாம் நீ வர வேண்டாம், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ காலில் பேசுகிறேன். சரி நவீன் வைக்கிறேன்னு வச்சோடனே இப்போ பின்னாடி காவேரி வந்து நிற்கிறாங்க. காவேரி பார்த்தோன்னே விஜய் அப்படியே பயந்துடுறாரு. என்ன இப்படி வந்து நிற்கிறேன்னொடனே, எனக்கு தெரியும் நீங்கள் தானே நிவீனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே வராதன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னொடனே, என்னது நிவீனா, நான் நவீனுக்கு பேசிகிட்டு இருக்கேன், வேணா நம்பரை செக் பண்ண, வேணா கால் பண்ணி தரேன் பேசுறியானோடனே, அப்போ என்ன வாக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னொடனே, அவன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் கேட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லா ரீசனையும் சொல்கிறாரு. அப்போனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் உங்களால் தான் நிவீன் வரமாட்டேங்கிறானே, நீங்கள் தானே நிவின் கிட்டே போயிட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள கான்ட்ராக்டை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடிஞ்சப்பறம் உங்ககூட சேர்த்து வைக்கிறேன்னு வர வாக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களேன்னொடனே விஜய் அப்படியே சந்தோஷத்தில் ஆகாயத்தில் குதிக்காத மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தில் மனசுலேயே நினைக்கிறாரு. அட அட, இதுக்கு தான் மாமா மேலே இவ்வளோ கோபத்தில் இருக்கிறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. காவேரி திட்டுறாங்க, விஜய்க்கு சிரிப்பாக வருது. காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இது தெரியும் என்கிட்ட நிவின் தான் சொன்னார், அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி கூட பேசிக்கிறீங்களே அது கூட எனக்கு தெரியும், அன்னைக்கு கூட ஆஃபீஸ்க்கு வந்துடலன்னே. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, அதுக்கு தான் அந்த நிவின் வந்தானோ அங்கே, ஐயோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து காவேரி பேச பேச அவர் மைண்ட் வைஸில் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. காவேரி திட்டுறாங்க, இந்த மாதிரி நான் கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நிவின் கூட போய் டூயட் பண்ணுவேன்னு உங்களுக்கு யார் சொன்னா, நீங்கள் எப்படி அதை முடிவு பண்ண முடியும், அமைதியாக வந்து கல்யாணத்தில் நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா பார்த்துக்கோங்க. விஜய் அப்படியே மண்டே மண்டே ஆட்டி நிற்கிறாரு. அப்புறமா காவேரி, இப்போ தெரியுதா எதுக்கு நீங்கள் ஃபோன் பேசும்போது பின்னாடியே வந்தேன்னு ஒழுங்காக வாங்கன்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. விஜய் அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு சந்தோஷத்தில். ஐயோ எப்படி நான் வந்து இந்த ஒரு இதை தான் மறைச்சி மறைச்சி வச்சுட்டு இருந்தேன், அது உனக்கே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, நிவீனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டை என்ன சொல்கிறாருன்னா, டக்குன்னு ஒரு முடிவு என்னடா, போகணுன்னா கிளம்பிக்கோ இல்லாட்டி ஸ்டெடியாக ஒரு முடிவில் இருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. காவேரி கால் பண்ணி பார்க்குறாங்க. நிவின் வந்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ யமுனா கிட்டே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திணறாங்க. இந்த மாதிரி அவருக்கு ரீச் ஆக மாட்டேங்கன்னு சொல்லும்போது, என்னக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரா, அவர் வரேன்னாரா, நீயா கூட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி யமுனா கேட்குறாங்க. அதோடு என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.